ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குமு இன்ஃபோ. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் 12 ஆழ்வார்கள் விஜயம் செய்ததாக நம்பப்படுற ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைணவ திருத்தலங்களில் ரொம்பவே முக்கியமாக கருதப்படுற காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோவிலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 108 திவ்ய தேசங்களில் 43வது கோவிலாக இந்த வரதராஜர் பெருமாள் கோவில் இருக்குது. அத்திவரதர் கல்லாலான சங்கிலி சிற்பம், பல்லவர் கால குதிரை, யாழி சிற்பங்கள் இப்படி நிறையா இந்த கோவிலோட தனி சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 32 சன்னதிகளை கொண்ட மிகப்பெரிய கோவிலாகவும் இருக்குது. ஹஸ்தகிரின்னு கூப்பிடுற இந்த வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். இந்த கோவிலோட மூலவர் யாகம் செய்த பிரம்மாவுக்கு எம்பெருமான் வரம் தந்ததால வரதராஜன்னு கூப்பிடுறாங்க. இந்த கோவில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவுல ரொம்பவே பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. கிழக்கு கோபுரம் 9 நிலைகளோடையும் மேற்கு கோபுரம் 7 நிலைகளோடையும் கம்பீரமா காட்சி தருது. கருவறையில் புண்ணியக்கோடி விமானத்துக்கு கீழே நின்ன கோலத்தில் மூலவர் ஸ்ரீ தேவராஜர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலோட உற்சவர் ஸ்ரீ வரதராஜர் பிரம்மோற்சவத்தப்போ அவர் மட்டுமே உலா வருவார். தாயாருக்கு திருவீதி புறப்பாடு கிடையாது. இந்த கோவிலில் இருக்கிற பெருமாளை நம்ம வழிபடும் போது சிறந்த ஞானமும் குடும்ப ஐஸ்வர்யமும் கிடைக்குது. இந்த கோவிலில் சுதர்சன ஆழ்வார் சன்னதியில் இருக்கிற சக்கரத்தாழ்வார் கும்புறப்போ திருமண தடை நீங்கிறதா இங்குள்ள பக்தர்கள் சொல்கிறாங்க. இந்த வரதராஜர் பெருமாள் கோவிலில் சிற்பக்கலையோட பொக்கிஷமாக இருக்கிற இந்த 100-கால் மண்டபத்தை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ராமாயணம் மகாபாரதத்தை குறிக்கிற மாதிரியான பல சிற்பங்களும் இந்த 100-கால் மண்டபத்தில் இருக்கு. இந்த கோவிலுக்கு ஹோயசல மன்னர்கள், பாண்டியர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள் ஆகியோரும் திருப்பணி செஞ்சுருக்காங்க. இந்த 100-கால் மண்டபத்தில் இருக்கிற கல்லால் செஞ்ச சங்கிலியை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருந்தது. ஸோ பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோவிலோட அனந்த சரஸ் திருத்தத்தில் சனிக்கிழமையில் நம்ம குளித்தோம்னா காவேரியில் குளித்த ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிசேஷன் இந்த தீர்த்தத்தில் குளித்து தான் பூமியை தாங்குகிற வல்லமை பெற்றவராகவும் இருக்குன்னு சொல்கிறதுனால இந்த தீர்த்தத்துக்கு சேச தீர்த்தம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 40 வருஷத்துக்கு ஒரு முறை 48 நாட்கள் மட்டுமே வெளியே கொண்டு வர அத்தி மரத்தால் செஞ்ச அத்திவரதரும் இந்த அனந்த சரஸ் குளத்தில் தான் இருக்கார். இந்த கோவிலில் இருக்கிற அனந்த சரஸ் குளத்துக்கு கிழக்கு பகுதியில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. கருவறையில் புண்ணியக்கோடி விமானத்துக்கு கீழே நின்ன கோலத்தில் மூலவர் ஸ்ரீ தேவராஜர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். தாயா சன்னதியின் மேலே உள்ள விமானம் கல்யாண கோடி விமானம் ஒன்று கூப்பிடுறாங்க. இந்த கோவிலில் பிரதட்சண பாதம், அஸ்தகிரி பிரதட்சணம், மடப்பள்ளி பிரகாரம், ஆளவந்த பிரகாரம், ஆழ்வார் திருவீதி அப்படின்னு 7 பிரகாரங்கள் இருக்கு. இக்கோவிலில் கிடைச்ச கல்வெட்டு பார்க்கும்போது இந்த கோவில் 3 குலோத்துங்கன் காலத்தில் கிபி 1191 நெட்டூர் இளவலகன் காளிங்கராயன் அவர் தான் கட்டியிருக்காருன்னு நம்பப்படுது. கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கும் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு தான் போயிட்டு இருக்கோம்.
இங்குள்ள பெருமாள் சன்னதியை வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பெருமாள் சன்னதிக்கு போகிற வழியில் பெருமாளோட பல்வேறு அவதாரங்களை மூலிகை பெயிண்டால் வரைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே போகிறவங்க இந்த ஓவியங்களை சேதப்படுத்தாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வரதராஜர் பெருமாள் கோவிலில் வைய மாளிகை பள்ளி தரிசனம் ரொம்பவே சிறப்பானது. இங்கே இருக்கிற பள்ளியை நம்ம தொட்டு வணங்கும் போது பள்ளி நம்ம மேலே விழும்போது ஏற்படுற தோஷங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகுன்றது ஐதீகம். வைணவ இலக்கியத்தின் தெய்வீக ஆதாரமாக இந்த கோவிலை அடிக்கடி குறிப்பிடுறாங்க. திருமங்கை ஆழ்வார் அவரோட எல்லா செல்வங்களையும் இந்த கோவில் கட்டுவதற்காகத்தான் செலவிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் எழுதிய இந்தியா முழுவதும் உள்ள யாத்ரீக மையங்கள் பற்றிய விளக்கங்களை கொண்ட ஒரு பயண கட்டுரையான தீர்த்த பிரபந்தத்திலும் இந்த ஆலயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 18ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற இசை அமைப்பாளரான தியாகராஜர் அப்புறம் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோரும் இந்த கோவிலில் பாடல்களை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் திருமங்கை ஆழ்வார் 4 பாசுரங்களையும் பூதத்தாழ்வார் 2 பாசுரங்களையும் பேயாழ்வார் 1 எழுதியிருக்காரு. இந்த கோவிலை சுற்றி நிறைய தமிழ் கல்வெட்டுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. முப்பத்தி 32 சன்னதிகளும் 19 விமானங்களும் 389 தூண்களை கொண்ட மண்டபங்களும் கொண்ட வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க. வரதராஜ பெருமாளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பயணங்கள் தொடரும். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.